தட்டை இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் வரகு, கால் கப் உளுந்து, கால் கப் அவல், உப்பு. தட்டை இட்லி செய்யும் முறை: ஒரு கப் வரகு, கால் கப் உளுந்து, கால் கப் அவல் சேர்த்து நன்கு ஊற வைத்து கொள்ளவும். ஊற வைத்ததை இட்லி மாவு பதத்திற்கு அரைத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தட்டில் வார்த்தெடுத்தால் சுவையான தட்டை இட்லி தயார். பாசிப்பருப்பு சாம்பார் செய்யும் முறை: குக்கரில் தண்ணீர் ஊற்றி பாசிப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். பிறகு உப்பு சேர்த்து கொள்ளவும். வேறொரு வானடியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்த பின் கொத்தமல்லி இலை தூவி இறக்கினால் சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் தயார். ஆந்திரா பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், மல்லி, கருப்பு உளுந்து, கடலை பருப்பு, கருவேப்பிலை, சீரகம், உப்பு, காய்ந்த மிளகாய், பூண்டு, புளி. ஆந்திரா பொடி செய்யும் முறை: ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் மல்லி சேர்த்து நன்கு வறுத்து தனியாக எடுத்து கொள்ளவும். பிறகு அதே வானலியில் கருப்பு உளுந்தை வறுத்தெடுத்து கொள்ளவும். பிறகு கடலை பருப்பு, கருவேப்பிலை, சீரகம், காய்ந்த மிளகாய், பூண்டு, புளி சேர்த்து நன்கு வதக்கி ஆற வைக்கவும். ஆற வைத்த கலவையை மிக்சி ஜாரில் பொடித்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பரிமாறினால் சுவையான ஆந்திரா பொடி தயார்.